ராணி எப்படி இருக்க? ஆ நல்லா இருக்கேன். மாப்ளே எப்படி இருக்கீங்க? நல்லா மச்சான். என்ன ராணி இருக்கியா இல்ல இல்ல கோமலா இல்ல. ஆமா என்ன இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க மாதிரி இருக்கே. ராணி உனக்கு தெரியாதா இது என் ஃப்ரெண்டோட வீட்டு ஃபங்க்ஷன்ல. அது மட்டும் இல்லாம நம்ம சொந்தக்காரங்களும் கூட. அதனால தான் குடும்பத்தோட வந்திருக்கோ ராணி. அவ மகா ஜெனிகல அந்தக்கு நம்ம வரலல்ல அதனால கோபப்பட்டுட்டிருக்கா. அதுல நீ வந்தா கூட உங்க அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே கிளம்பிடுவா ராணி அந்த நேரத்துல நான் ஃபாரின்ல இருந்தே உனக்கு தெரியும்ல ஏன் என்ன அந்த கோவத்தை விடாம வச்சிட்டு இருக்க ராணி எனக்கு கோவம் எல்லாம் ஒண்ணு இல்ல எனக்கு மட்டும் என்ன அந்த கல்யாணம் பிடிச்சே நடந்துச்சி வேற எல்லார இஷ்டத்துக்கு அந்த கல்யாணம் நடந்துச்சு ராணி நம்ம பிள்ளை கல்யாணத்தை பத்தி ஏன் இப்படி பேசுற நான் என்ன வேற யாட்டியோ சொல்லி இருக்கேன் அங்க அண்ணிட்ட தான பேசிட்டு இருக்கேன் நீங்க கனியை கூட்டிட்டு போய் சாப்பிட போங்க நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் இல்ல ராணி எல்லாரும் ஒண்ணா போவோம் நீங்க போங்கன்னு ம் சரி ராணி கனி அப்பா கூட போய் சாப்பிட போ ராணி கனிய நல்லா வளர்த்தாலே ஆமா ஆமா அந்த வருஷத்தோட அவளுக்கு படிப்பு முடியுதே என்ன அவ சின்ன பிள்ளையா பெரிய பிள்ளைதான் அப்ப கனிக்கா அடுத்து கல்யாணம் பண்ண வேண்டியதானே ஆமா ஆமா என்ன இவளுக்கு மாப்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான் ஜானிக்கு கல்யாணம் பண்ணணும் ஏங்க உங்க தங்கச்சி கிட்ட கேக்க கேளுங்க என்ன கேக்க சொன்னியே உன்னைய சம்பந்தி ஆக்கிக்கிடணும்னு உன் அண்ணி ஆசைப்படியா நேராவே கேட்டுறேன் என் மகனுக்கு உன் மகளை கல்யாணம் பண்ணி தரியா ராணி

ஏன்னா உன் வீட்ல தான் பொண்ணு எடுக்கணும் நான் உங்க அண்ணன் ஆசைப்பட்டுட்டு இருக்கோம் அது எல்லாம் ஒத்துக்கிடுவா என் வீட்ல நான் எடுக்கிறது தான் முடிவு இல்ல ரெடி உன் மூத்த மாதிரி உன் பேச்சு கேட்க மாதிரி போயிட்டா நீ எவ்வளவோ கல்யாணத்தை தடுக்க போராடி பார்த்தா ஒண்ணு முடியல அதனால தான் சொல்றேன் கேட்டு சொல்லு கனி என் பேச்ச மீற மாட்டா நான் சொன்ன சொல்படி தான் அவன் நடப்பா என் புருஷனோ எங்க அண்ணன் வீட்ல தான் என் பிள்ளை கட்டி கொடுக்கணும்னு சொன்னா ஒன்னும் சொல்ல மாட்டாவே அதனால தாராளமா கல்யாணம் பேச்சு பேசலாம் அப்படியே ரெடி ரொம்ப சந்தோஷம் சீக்கிரமா பேசி முடிக்கிறதுக்கு வீட்டுக்கு வரும் ராணி நாளைக்கே வந்துடுறோம் மாவு அண்ணி ரொம்ப விருப்பப்படுறா என்ன நீ என்னைய பார்த்தாலே மூஞ்சி திருப்பிட்டு போவிய எனக்கு என்னமோ ரொம்ப பாசமா இருக்குமா மாதிரி இருக்கு நான் என்னைக்கு வந்து பார்த்த திருப்பிட்டு போனே நீ தான் திருப்பிட்டு போवा ஏனே அப்படியே இல்ல ஏத்தை வந்த நம்ம சொந்த பந்த விட்டு போக கூடாது அதனால என் மகனுக்கு உன் பொண்ண கட்டிட்டோம் நம்ம ரெண்டு பேரும் சம்பந்தiyet ஆயிட்டோம்னா நம்ம குடும்பம் பெரிய இருக்கும் ம் சரி நாளைக்கே பேசி முடிச்சிரலாம் ராணி சாப்பிட்டியா இல்லனே என்னமதை சாடு பண்ண ம் சரி மணி பேசி சாவுடு போனா என் फ्रेंड பார்த்துட்டு கிளம்புறேன் ஆ சரி என்ன காயத்ரி என் தங்கச்சி மூலம் திடீர்னு பாசம் போங்குது என்னையவே அந்த கல்யாணத்து போக கூடாதுன்னு சொல்லி தட்டுது நீ தானே

ഉം mm, സരിഗ്രീ மறந்து போச்சு இனி சரி அது சொல்லிரே எங்க அண்ணனும் ஃபங்க்ஷன்ல இருந்து வந்துட்டானா என்னன்னு தெரியலையே எதுக்கு ஒரு போன் போட்டு பேசிரும் அண்ணா என்ன

நேர்ல வரலன்னு நினைச்சேன் நீங்க எங்க ஃபங்க்ஷனுக்கு போறதா மைனி சொன்னாவே அதா வரல நை ம் பரவலமா நாங்க காலையில வந்திரியோம் ம் சரி நை ரோசா எல்லாரும் நல்லா இருக்கீல்ல ஆமா எல்லாரும் நல்லா இருக்கோம் மைனிட்ட சொல்லிரனே ஆ சரிமா சொல்லிரியே சரி நான் போன வைக்கேன் ம் சரிமா தங்கச்சி போய் யாரே ரோசா தானே ஆமா ரோசா தான் அவளுக்கு என்ன வைப்போ எதுக்காக போன் போட்டுக்க

கல்யாணம் படிப்பு முடிச்ச பிறகுதான் அதெல்லாம் பெற பேசிக்கலாம் ராணி முடியாதுங்க பேசி முடிச்சு வைக்கல என்ன தப்பு இருக்கு ஒருத்திய படிச்சு முடிச்ச பிறகு வீட்டுல தான் எவனையோ லவ் பண்றேன்னு சொல்லிட்டா உங்களுக்கு இஷ்டத்துக்கு அவளை கட்டி கொடுத்தாச்சு இவளுக்கே படிச்சு முடிக்கிறதுக்குள்ளே மாப்பிள்ள பேசி வைக்கணும் அதுவும் எங்க அண்ணன் பையன் நல்ல பையன் சொத்துக்கும் வசதி வாய்ப்புக்கும் எந்த குறையும் இல்லை கனி எங்க அண்ணன் மகன் தான் கட்டி கொடுக்க போறேன் நாளைக்கு நீங்க எங்கேயும் போக முடியாது இங்கேயே இருங்க உங்க அண்ணன் வீட்டுல எப்போ வரவன் ஒண்ணு கேட்டவன் என்கிட்ட தானே கேட்டுக்கணும் வாண்டியும் கேட்கவே

வீடு கட்டிட்டால் மட்டும் நம்மளுக்கு ஈக்குவலாகிருவோம் இதுக்கு மேல நீங்கள் அஜய் பற்றி என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்கிட்டாருங்க என் அண்ணன் மகனுக்கு தான் கனியை கட்டி கொடுக்கணும்